I am a detective. In 5 days, you will be able to get out of the detective. Now, hello, sir. You are going to go to the room. I am going to go to the room. You are going to go to the room. Hello, sir. You தொண்டையில இருந்து குடல் வரைக்கும் ரத்த கசிவாவே இருக்கு. அதாவது உள்ளுக்குள்ளே கிராக் ஆகி ரத்தம் வர வரைக்கும் சாப்பிட்டிருக்காரு. அதுவும் இல்லாம அவர் குடல் பஸ்ட் ஆயிருக்கும். இந்த கொலை எப்படி நடந்திருக்கும்? அந்த கொலகாரன் வந்து அவரை சாப்பிட மட்டுமே வச்சிருக்கான். அவர் தொண்டை வரைய சாப்பிடும் போது அவர் தொண்டை வந்து பல்ஜ் ஆயிருக்கு. அதனால அவர் மயங்கி விழுந்துட்டாரு. இந்த கேஸ சீக்கிரமா கண்டுபிடிங்க. நான் இந்த கேஸ்லயே இல்ல, புதுசா வந்தவனுக்கு இந்த கேஸ கொடுத்துருங்க. இந்த கேஸை எனக்கே கொடுங்க, நானே பாத்துக்கிறேன். நீங்கள் மட்டும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? உங்களுக்கு இன்னும் 5 டேஸாக இருக்குது, அதுக்குள்ளே இந்த கேஸை முடிச்சு கொடுத்துருப்போம். ஐயோ, அவன் சொன்ன மாதிரி அடுத்த கொலை நடந்துருச்சே. இப்ப போய் சம்ரஸ்டட தான் கேக்கணும். நீங்கள இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுங்க. மில்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இங்க பார். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் நமக்கு கிடைச்ச க்ளூ. இத வச்சு எப்படியாலும் கேஸ முடிச்சிரணும். இது ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்? கிரீடுனா பேராசை, க்ளூட்டனினா சாப்பாடு சாப்பாடுன்னு அலையிறவங்க. இந்த ரெண்டுமே பைபிளில் உள்ள பாவங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு இருக்கு, சோம்பல், கோபம், கர்வம். இது ரொம்ப பெரிய கேஸாக இருக்குமோ? எனக்கு தெரிஞ்சு நீ நைட்டுக்குள்ள ஒரு கொலை நடக்கும். ஐயோ, இந்த பெரிய கேஸை எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறேன்னே தெரியலையே. ஐயோ, என் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஹலோ சார். ஹலோ ஹலோ சார், இங்கே மில்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி சார், நான் வரேன். அவர் அங்கேயே இருக்க சொல்லுங்கள். சார், இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, என்ன பண்ண போறீங்க? பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு கொலை நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கொலைகாரி அதிகமாக புக் படிக்கிறவனா இருப்பான் போல. ஏன்னா அந்த புக்கை படிச்சு படிச்சு தான் அவன் கொலை பண்றான்னு தோணுது. எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. உன்னோட காசு இருந்தா, காசு இருந்தா என் பின்னாடி வா. குடிச்சிட்டேன். இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சவன் ஜான் டேவிட். வாங்க, சீக்கிரம் போலாம். சைக்கோ எப்படியா என் கையால தான் கொல்லணும். ஹலோ சம்ரஸ்டர். ஹலோ, நீங்க சொன்ன மாதிரியே இன்னொரு கொலை நடந்திருக்கு. நான் சொன்ன எடுத்துக்கோங்க. இன்னும் 5 நிமிஷத்துல நான் அங்கே வந்துடுறேன். நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்குள்ள ஒரு கொலை நடக்கணும். சரி வாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்க போகலாம். ஹலோ ஹலோ, நான் உங்களை அடிச்சிருக்கு, சாரி. உன்னை நான் அடிக்கலன்னா என்னை கொண்டிருப்பேன். ஓகே.
அஞ்சு கொலை பண்ணணுமே, மூணு கொலையிலேயே சரண்டர் ஆகிட்டான். நான் தான் மைக்கேல், ஜானோட லாயர். மொத்தமாக அஞ்சு கொலை பண்ணியிருக்காரு, மூணு கொலை இப்போ பண்ணியிருக்கா, ரெண்டு கொலை ஏற்கனவே முன்னாடி பண்ணி வச்சுருக்கேன். கால் நாள் முழுக்க தேடிட்டே இருக்க சொன்னார். மொத்தம் நீ அஞ்சு கொலை பண்ணணும், மூணு கொலை தான் பண்ணியிருக்க, மீதி ரெண்டு கொலை எங்க? ஐ டோன்ட் நோ சார். அங்கே என்னாச்சுன்னு போய் பாருங்க. மறைக்காதீங்க.